Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது உன் மனசாட்சிக்கு தெரியும். உண்மைய திரை போட்டு மறைக்க முடியாது, அது எப்பவா இருந்தாலும் வெளியில வந்தே தீரும். கல்யாணம் ஆகாத பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, இதான் நீங்க குழப்பத்தை தீர்க்கிற லட்சணமா? வேதா, இவர்கிட்ட ஜாதகமே பார்க்க வேண்டாம், நம்ம வேற ஆள்கிட்ட பாத்துக்கலாம். முதலைவர் போ சொல்லு. இல்ல சுந்தரி, என் பசங்க ஜாதகத்தை எழுதுனதே இவர் தான். இவர் சொன்னா அது தப்பாகாது. அப்போ உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கறத நீ நம்புறியா? இல்ல, அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். சாமி, எனக்கு என் பையன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் நான் சொல்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பான். அவனுக்கு நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு இந்த பிரீத்தி தான். இவ கூட தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். இவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்க, அது போதும். இல்லம்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த விஷயத்த பத்தி திரும்ப நாம பேச வேண்டாம், இத மட்டும் பார்த்து சொல்லுங்க. சரி, அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க. ஒரு சில முடிவுகளை நாம எடுக்கிறத விட நம்மளை படைச்சவன் கையில ஒப்படைக்கிறதாமா நல்லது. இவங்க கல்யாண விஷயத்துல நீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது தான் பசங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு இந்த ஜாதகம் சரியா இருக்கான்னு கேட்கிற மனநிலையில இருக்கீங்க. அதனால இதுக்கான முடிவை நான் சொல்றதை விட சஞ்சயோட தாய் வழி குலதெய்வம் சொன்னா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். என்ன பண்ணணும், எப்படி முடிவை கேட்கணும்? குடும்பத்தோட உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அங்க மூணு வழியில குலதெய்வத்துக்கிட்ட இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கலாமான்னு நிமித்தம் கேளுங்க. அது உத்தரவு கொடுத்துட்டா நீங்க தாராளமா இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா? இத பத்தி நீங்க கனவுல கூட யோசிக்க கூடாது. அதையும் மீறி இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணி வச்சா பொண்ணு பையன்னு ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சர்வநாசம் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல நிம்மதிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஜோசியரே, அப்படி பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க. இது பெரிய வார்த்தை இல்லம்மா, எச்சரிக்கை. அத சொல்ல வேண்டியது என் கடமை. அதுக்கு எப்படி ஜோசியரே நிமித்தம் கேக்குறது? சொல்றமா. முதல்ல நீங்க யார உங்க வீட்டு மருமகளாக்க நினைக்கிறீங்களோ அந்த பொண்ண கோயில் வளாகத்துல ஆணி செருப்போட தீச்சட்டி ஏந்தி வந்து பரிகாரம் பண்ண சொல்லுங்க. எந்த தடங்களும் இல்லாம அந்த பரிகாரம் நடந்து முடியணும். அத உங்க தெய்வம் முழுசா ஏத்துக்கணும். அதுல ஏதாவது தடங்கள் வந்தா அவங்களால செய்ய முடியாம போனா உங்க சாமி அவங்களை ஏத்துக்கலன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அந்த பரிகாரம் தடபடுறது உங்க குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. தடப்பட்டா அடுத்தடுத்து உங்க குடும்பம் பெரும் பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலை ஏற்படும். அதனால யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது, உங்க தெய்வத்தை அழைச்சி அருள்வாக்கு கேளுங்க. தெய்வத்தோட கையில ரெண்டு மாலையை கொடுத்து அத மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல போட சொல்லுங்க. உங்க தெய்வம் அதை செஞ்சா உங்க முடிவுக்கு சாமி முழு சம்மதம் சொல்லிடுச்சுன்னு அர்த்தம். மூணாவது என்ன ஜோசியரே? மூணாவது ரொம்ப எளிமையான விஷயம்தான். பூக்கட்டி போட்டு
நிமித்தம் கேளுங்க. நீங்க மனசுல நினைச்சிருக்கிற பூ வந்தா சாமி சம்மதம் சொல்லிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா கல்யாணத்தை நடத்தலாம். தெய்வத்தோட துணை இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் நாம கடந்து வந்துடலாம். ஒருவேளை அதுல ஏதாவது தப்பானா? அதான் சொன்னேனே, இந்த கல்யாணத்தை மறந்துடணும். அதையும் மீறி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா உங்க பசங்க வாழ்க்கையில நீங்களே மண்ணலி போடுறதுக்கு சமம். சரி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. வேதா, வேதா, என்னக்கா? ஜோசியர் நீயும் கையால கூட எழுந்துரு. என்னங்க சாமி? நல்லது, ரொம்ப சந்தோஷமா. இந்த காலத்துல யாராவது இதெல்லாம் நம்புவாங்களா? இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சஞ்சய் உங்க கண்ணு முன்னாடி இருக்கான், நான் இதோ நிக்கிறேன். எங்க ரெண்டு பேருக்குமே இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மள மீறி எப்படி இந்த கல்யாணம் நிக்கும் ஆண்டி? யார் வந்து தடுப்பா? ஆக்சுவலா மானசா ஓடி போனப்போ நீங்க சஞ்சய் கையில தாலியை கொடுத்து என் கழுத்துல கட்ட சொன்னீங்க. அதை தடுக்காம இருந்திருந்தா அப்பவே இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல? ஆமா வேதா, கல்யாணம் முடிஞ்சிருந்தா அப்புறம் என்ன சொல்லிருப்பாரு? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.